ஹாய் ஹலோ யூஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, திமுக வட்டாரத்திலேயே இருந்தாலும் சரி, இப்போ ஆட்சி அதிகாரத்திலேயே இருந்தாலும் சரி, துணை முதலமைச்சராக வந்துட்டு உதயநிதி இருக்கார் இல்லையா, அவர் நியமிக்கப்பட்டதுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸோட கோவி செரீனை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, உயர்கல்வித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டதற்கு எக்கச்சக்கமான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரீசெண்டான டைமில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, பட்டியலின மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு திமுக உரிய அங்கீகாரம் கொடுக்கல, உரிய முன்னுரிமை கொடுக்கல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டுச்சு. திருமாவளவன் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆட்சி அதிகாரம் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு பங்கீடு அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் அப்படின்றதையும் பேச ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா சர்ச்சைகளுக்குமே முடிவு கட்டுற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, தலைமை கொறடாவாக இருந்த கோவி செழியன் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்துட்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கிறது பேசுபொருளாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது வரைக்குமே வந்துட்டு பட்டியலினத்தை சார்ந்தவங்க அமைச்சர் ஆக்கப்பட்டிருந்தாலும் கூட அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட சில இலாக்காக்கள் இருக்குது, அதில் தான் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. பட் இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா, உயர்கல்வித்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான துறை தூக்கி கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாராட்ட வாங்க வச்சுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவ்வளோ பெரிய முக்கியமான துறையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கோவி செல்வன் யார், கோவி செல்வனுடைய ஃப்ளாஷ்பேக் என்ன, இவர் திமுகவில் வளர்ந்து வந்த காலகட்டம் என்ன அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் பலரும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ யார் இந்த கோவி செல்வன் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸ் ஆனாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கோவி செரீனை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணம் அப்படின்ற ஊர்லேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ராஜரங்கநல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் தான் பிறக்கிறாரு. அவங்க பரம்பரையே பார்த்தோம் அப்படின்னா திமுக பரம்பரை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இவர் ஸ்கூல் டேஸில் வந்துட்டே பார்த்தோம்னா, முரசொலி பத்திரிகை இருக்கு இல்லையா, கலைஞர் கருணாநிதி வெளியிட்டுக்கிட்டு இருந்த பத்திரிகை. ஸோ அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, அவரை மாதிரியே மிமிக்ரி பண்ணி படிக்கிறது அப்படின்றதுலேருந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இவர் அந்த கடிதங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் படிக்கிறத பார்த்தே பார்த்தோம் அப்படின்னா, அந்த பையன் நல்லா படிக்கிறான், அப்போ வாய்ஸில் என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெருசுகள்லாம் கோவி செல்வன் முரசொலி பத்திரிகை வாசித்து காட்டுறதுக்காகவே அங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி தன்னோட சின்ன வயசுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா, திமுக இருக்கு இல்லையா, திமுகக்கு நேர்ந்து விடப்பட்ட ஒருத்தராக தான் கோவி செல்வன் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா அப்படியே படித்து முடிச்சு வரும்போது கும்பகோணம் காலேஜில் போயிட்டு படிக்கிறாரு. அங்கே மாணவர் பேரவை இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு சேர்றாரு. அதுக்கான எலெக்ஷன் அப்படின்றதெல்லாம் நடக்குது. அன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் அளவுக்கு கும்பகோணத்து காலேஜ் எலெக்ஷன் அப்படின்றதும் அவ்வளோ பரபரப்பாக பேசப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, பிராமணருடைய ஆதிக்கம் இருக்கு இல்லையா, அது அங்கே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்லேயே பார்த்தோம் அப்படின்னா, கோவி செல்வன் வந்துட்டு முதல் பிற்படுத்தப்பட்ட வகுப்புலேருந்து போய் அங்கே தலைவராகிறாரு அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, கோவி செல்வன் மேலே ஒரு அதீதமான நம்பிக்கை அப்படின்றத கட்சி வட்டாரங்களுக்குள்ளே கொடுக்குது உள்ளூர்களில். இதுக்கப்புறமா மறுபடியும் சென்னைக்கு படிக்க வராரு. சென்னைக்கு படிக்க வந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, மாணவர் அமைப்பில் சேர்ந்து கட்சி பணிகள் அப்படின்றதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு மாணவர் அணி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, துரைமுருகன் இருக்கார் இல்லையா, அவருடைய கட்டுப்பாட்டு கீழே இருந்துச்சு. இதனால தன்னுடைய காலேஜ் முடிச்சதுக்கப்புறமா நேராக ஹாஸ்டலுக்குலாம் போகாமல் அண்ணாரிவாலயம் இருக்கு இல்லையா, அண்ணாரிவாலயத்தில் போய் அங்கேயே படிக்கிறது. அதை தாண்டி கலைஞர் அங்கே உள்ளே வரும்போது பார்த்தோம் அப்படின்னா, தலைவர் வாழ்க, கலைஞர் கருணாநிதி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அடிப்படை ஆரம்ப காலகட்டம் அப்படின்றத அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எல்லாரும் தலைவர் வாழ்க அப்படின்னு சொல்லி கத்துனாலும், இவருடைய வாய்ஸில் உறக்க கத்துறது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, கலைஞருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. 1993 பார்த்தோம் அப்படின்னா, கோவைக்கு வந்துட்டு ஒரு மீட்டிங்காக கலைஞர் வராரு. அங்கேயும் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அப்போ வந்துட்டு கோவி செல்வன் கத்துறாரு. இது சென்னையில் கேட்ட அதே வயசாச்சு, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மகளை விட்டு விசாரிக்கும் போது தான் பார்த்தோம் அப்படின்னா, கோவி செல்வன் இருக்கார் இல்லையா, அவருக்கு கலைஞருடைய அறிமுகம் அப்படின்றது கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமாவும் பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தலைமை கழக பேச்சு அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு கட்சியில் ஒரு முக்கியமான இடம் அப்படின்றதுக்கு போறாரு. அதுக்கு அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இளைஞர் அணி, வர்த்தக அணி, இதெல்லாம் அவர் வேலை பார்த்துருந்தாலும் கூட அந்த தலைமை கழக பேச்சாளர் அப்படின்ற பதவி இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு பார்த்தோம்னா திமுக வட்டாரங்களில் அவர் எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒருத்தராக மாத்துது அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டில் திமுக கூட்டங்கள் நடந்த எல்லா இடங்கள்லையுமே கோவி செல்வன் இருக்கார் இல்லையா, அவர் பேசியிருப்பாரு. தமிழ்நாட்டில் அவர் கால்படாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா, கட்சிக்காக தொடர்ந்து உழைக்கக்கூடிய ஒருத்தர் தான் பார்த்தோம் அப்படின்னா கோவி செல்வன் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுக்கப்புறமாவும் பார்த்தோம் அப்படின்னா, தலைமை கழக பேச்சாளர் வந்து தொடர்ந்து கட்சிக்காக உழைக்கிறது, அதை தாண்டி போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் என்ன நடந்தாலும் பார்த்தோம்னா அங்கே போயிட்டு பேசுறது, அதை தாண்டி அன்னன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா, முழக்கங்களாக எழுதி தரது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, இல்லை உதயநிதி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, அந்த தலைமை இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நெருக்கமான வட்டாரத்துக்குள்ளேயே கோவை செல்வன் தொடர்ந்து இருக்காரு. இதனுடைய பிரதிபலனா, கட்சிக்கு ரொம்ப வருஷமாக உழைச்சிருக்காரு அப்படின்ற பிரதிபலனா பார்த்தோம்னா, 2011 திருவிடை மருதூர் தனி தொகுதியில் அவருக்கு சீட் அப்படின்றது கொடுக்கப்படுது. அங்கேயும் வந்துட்டு பார்த்தோம்
பார்த்தோம் அப்படின்னா ஜெயிச்சு காட்டுறாரு. அதுக்கப்புறமா மறுபடியும் 2016 2021 அடுத்தடுத்த வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. இந்த ரெண்டு டைம்லையுமே பார்த்தோம் அப்படின்னா தனித்தொகுதியில் ஜெயிச்சு அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பை உருவாக்குனதுக்கப்புறமா 2021 திமுக ஆட்சி அமையும் போதே பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கோவிஷெல்கன் இருக்கார் இல்லையா, அவருக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுகிறாங்க. பட் அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா திருவையாறு துரை சந்திரசேகரன் சாக்கோடை அன்பழகன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு முன்னாடியே ரெண்டு சீனியர்ஸ் இருக்காங்க. டெல்டா மாவட்டங்கள்லேருந்து எப்படியாவது அமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவை செய்யணும் உட்பட மூணு பேர் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த மூணு பேரில் யாராவது ஒருத்தருக்கு அமைச்சரவையில் பதவி அப்படின்றத கொடுத்தாலும் மன சங்கடங்கள் ஏற்படும், உட்கட்சி பூசல் ஏற்படும் அப்படின்றதுனால அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா தலைவர் ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, திமுகவினுடைய தலைவர், அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டெல்டா மாவட்டங்களில் அமைச்சரவை பதவி கிடையாது, நானே டெல்டாவை சேர்ந்தவன் அப்படின்றதுனால என்னுடைய அமைச்சர் பதவி இருக்கையா, நான் வந்துட்டு முதலமைச்சர், ஸோ பெரிய அமைச்சரே டெல்டா பகுதிகளுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சமாளிப்பெல்லாம் கொடுத்தாலும் கூட கோவிஷீரியன் உண்மையாக உழைச்சிருக்காரு அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனால அரசு தலைமை குறடாவா அவருக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். சோ தொடர்ந்து அந்த பணியில வந்துட்டு அவர் ஃபுல்ஃபில்லா இருந்தாலும் கூட பார்த்தோம் அப்படின்னா பல நேரங்கள்ல கட்சி மூத்த நிர்வாகிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட வந்து தன்னுடைய சங்கடத்தை தொடர்ந்து தெரிவிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சோ நான் வந்துட்டு என்னதான் அரசு குறடாவா இருந்தாலும் கூட எனக்கு வந்துட்டு என்னுடைய பட்டியலம் இருக்குல்ல, என்னுடைய இனத்தை வச்சு என்னுடைய பேக்ரவுண்டை வச்சு மரியாதை தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து புலம்பிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. சோ இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட போறாரு அப்படின்ற செய்திகள் பார்த்தோம்னா கடந்த ஒரு 1-2 மாசமாவே ரொம்ப பெரிய இஷ்யூவா பேசப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ கோவை செல்வியன் பார்த்தோம் அப்படின்னா தலைமை நிர்வாகிகள் முதற்கட்ட ரொம்ப பெரிய நிர்வாகிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு உதயநிதி துணை முதலமைச்சராக அனௌன்ஸ் பண்ணும்போது நானும் அமைச்சரான அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது நடக்குமா அப்படின்னு சொல்லிலாம் தெரியல, பட் நடந்தா அது என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாகவும் சொல்லப்படுது. இதுவுமே வந்துட்டு ஸ்டாலின் இருக்கார் இல்லையா அவருடைய கவனத்துக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கவனத்துக்கும் கொண்டு போகப்பட்டு சரி ஓகே இவருக்கு வந்துட்டு அமைச்சரவை பதவிக்கு கரெக்டாக இருப்பாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவருக்கு முன்னாடி இந்த சீனியர்ஸ் இருக்காங்க இல்லையா, திருவையாறு துரை சந்திரசேகனா இருந்தாலும் சரி இல்லை சாக்கோடை அன்பழகனா இருந்தாலும் சரி இவங்களும் தொடர்ந்து போட்டிகளில் இருந்திருக்காங்க. தலைமை நிர்வாகிகள் இருப்பாங்க இல்லையா அவங்கள சந்திக்கிறது, இன்னொரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் வழியாக நம்ம அமைச்சராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பலகட்ட முயற்சிகள் இதெல்லாம் அவங்க எடுத்திருந்தாலும் கூட கோவை செல்வியன் ரொம்ப வருஷமாக கட்சிக்காக உழைச்சிக்கிட்டே இருக்காரு. அவருடைய பரம்பரையே பார்த்தோம் அப்படின்னா திமுக பரம்பரை, கட்சி இக்கட்டான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணப்பையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த கட்சி மாறி போகிறது, அதை தாண்டி பார்த்தோம் எதிர்கட்சிகளுக்கு தாவறது அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயத்தையும் பண்ணாமல் தொடர்ந்து இருந்ததுனால அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசா முடிவு பண்ணி தான் கோவி செல்வன் இருக்கார் இல்லையா அவருடைய பேரு டிக் அடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி டிக் அடிக்கப்பட்டிருந்தாலும் கூட சும்மா ஏனாவது ஆனும் சொல்லி அமைச்சராக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான பதவிகளில் ஒன்றா இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை இருக்கு இல்லையா அந்த பதவி பார்த்தோம் அப்படின்னா இப்போ அவருடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கோவி செல்வன் இதுக்கு முழுக்க முழுக்க டிசர்வ் ஆன பர்சன் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா தொடர்ந்து படிச்சு பார்த்தோம் அப்படின்னா முனைவர் பட்டங்கள் அப்படின்றதையும் வாங்கி வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம தஞ்சாவூர் இருக்கு இல்லையா, தஞ்சாவூருக்கு ரீசெண்டா ஒரு மீட்டிங்காக போயிருந்தப்ப பார்த்தோம்னா உதயநிதி ஸ்டாலினே வந்துட்டு என்னன்னா நான் துணை முதலமைச்சர் ஆகும் போது நீங்களும் அமைச்சராகிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத கோவை செல்வன் இருக்கார் இல்லையா அப்பயே கைப்பிடிச்சு ரொம்ப ஆசுவாசப்பட்டதாகவும் அதுக்கு உதயநிதி பார்த்தோம் அப்படின்னா நீங்களா இருந்தாலும் சரி உங்க பரம்பரை இருக்கு இல்லையா அதுவா இருந்தாலும் சரி திமுகவுக்கு ரொம்ப காலமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு ஒரு ரெகக்னேஷன் மாதிரி தான் இந்த பதவி உங்களுக்கு தரப்படுது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே அவர் அமைச்சராக செய்தி இருக்கு இல்லையா அதை உறுதிப்படுத்திட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ வந்துட்டு கோவி செல்வனுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இன்னும் ஆட்சி காலம் முடியறதுக்கு வர ஷார்ட் டைம் லிமிட்டட் தான் இருக்கு, இன்னும் 2 வருஷம் தான் இருக்கு. ஸோ இதுக்குள்ள மறுபடியும் அமைச்சரவை மாற்றப்படுமா அப்படின்றத நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அப்படி மாற்றப்படலை அப்படின்னா இன்னும் முழுசாக ஒரு 1.5-2 வருஷங்கள் பார்த்தோம் அப்படின்னா கோவி செல்வன் இருக்கார் இல்லையா யார் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பா அவருக்கு அமையும் அப்படின்னு திமுக கட்சி வட்டாரங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு உயர்கல்வித்துறை அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான துறையை கொடுத்ததுனால பட்டியலின மக்களுக்கு திமுக முன்னுரிமை இல்லை அப்படின்ற பேச்சு இருக்கு இல்லையா அது இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு எடுக்க முடியாத அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாப்பிக்காக மாற்றி வச்சிருக்கு திமுக அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 4 பட்டியலின மக்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பட்டியலினத்தை சார்ந்தவங்களுக்கு வந்துட்டு அமைச்சரவையில் இடம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்துட்டு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா மாறியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் கோவி செல்வனை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டதை பற்றி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.